நாகாலாந்து திரிபுரா சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றிய பாஜக. மேகாலய முதல்வர் கான்ராட் சங்மா 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். நாகாலாந்து சட்டப்பேரவை வரலாற்றில் முதன்முறையாக பெண் ஒருவர் எம்எல்ஏவாக தேர்வு. தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சி வேட்பாளரான ஹெக்காண்டி ஜாக்களுக்கு குவியும் வாழ்த்து. திமுக அரசின் செயல்பாட்டை ஆராய்ந்து மக்கள் வாக்களித்துள்ளனர் என்பதை ஏற்க மாட்டோம். ஆளும் கட்சியை எதிர்க்க எவ்வளவு பலம் தேவை என்பதை இடைத்தேர்தல் உணர்த்தியுள்ளதாக அண்ணாமலை பேட்டி. காட்டுமன்னார் கோவில் அருகே சொத்து பிரச்சினை காரணமாக பெரியம்மாவை மண்வெட்டியால் வெட்டிய கொடூரன். குற்றவாளியை கைது செய்து போலீசார் விசாரணை. அரசு ஊழியர்கள் ஹெல்மெட் அணியாவிட்டால் 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இருசக்கர வாகனங்களை இயக்கும் போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய புதுவை அரசு அறிவுறுத்தல். மார்ச் 4 மற்றும் 5 தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நியாயமாக தேர்தல்கள் நடைபெற தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் அடங்கிய குழுவினர் தேர்வு செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் கருத்து.